welcome back to Kitchu's Kitchen. Please like, share and subscribe to our channel to support special children in need. Your views are more valuable for us. Let's see how to make aloo paratha without kneading and rolling. இந்த ஈஸியான aloo paratha எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வந்து கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேவையான கோதுமை மாவு, அப்புறம் இங்கே இருக்க மசாலா பொடி, தனி மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், அப்புறம் ஜீரகப்பொடி, ஜீரகம் முழுசாக இருக்கிறது, அப்புறம் வந்து ஓமம்மை, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கேன். இங்கே நீங்கள் தனி மிளகாத்தூளும் போடலாம், இல்லைன்னா இங்கே சேர்ந்தாப்பில் இருக்கிறதும் போடலாம். உப்பு, ஆயில், அவ்வளோதாங்க. இப்போது பாயில் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை நம்ம ஒரு பெரிய சைஸ் கிரேட்டர் வச்சு நல்லா இந்த மாதிரி பெருசு பெருசாக துருவி வச்சுக்கோங்க. வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சது அதெல்லாம் இதில் போட்டுக்கிறேன். வெங்காயம், இஞ்சி பூண்டு நசுக்கினது எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் தேவையான ஸ்பைசஸ்லாம் இப்போது எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ்லாம் நமக்கு ஆட் பண்ணிக்கலாம். காரம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் அளவாக தான் சில்லி பவுடரை யூஸ் பண்ணுறேன். இதில் நான் தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வேணால் குழம்பு மிளகாத்தூள் எது வேணாலும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரக பொடியெலாம் போடுறது நல்ல வாசனை கொடுக்கும். முக்கியமாக இந்த ஓமமும் இந்த ஜீரகமும் உங்களுக்கு டைஜஷனுக்கும் நல்லது, அதே சமயத்தில் நம்ம டிஷ்ஷுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஓமம் போடும்போது கொஞ்சமாக கசக்கி போடுங்க கையில், அப்போ அந்த இதெல்லாம் ஸ்மெல்லெல்லாம் நல்லா வெளியில் வரும். இப்போது கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இப்போது நமக்கு கோதுமை மாவை இதில் போட்டுடலாம். போட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாம் போட்டு இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதெல்லாம் ஒரு திக்கான பதத்துக்கு இது பண்ணிக்கோங்க. தோசை மாவோட கொஞ்சம் திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம எதில் நம்ம ஊற்ற போகிறோமோ அந்த தோசை தவாவை வச்சுக்கலாம். கொஞ்சமாக எடுத்து எல்லாம் ஈவனாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஆனால் திக்காக இருக்கணும். நம்ம அடை தோசை ஊற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த திக்னஸ்க்கு இருக்கணும். மெலிசாக இருக்கக்கூடாது, ரொம்ப கொஞ்சம் திக்னஸ் இருந்தால் தான் அந்த ஒரு சப்பாத்தி அந்த ஆலு பராட்டா அந்த திக்னஸ் வரும். அப்போ ஒரு 30 செகண்டுக்கு ஒரு சைடு வேகட்டும். மெதுவாக அதை திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடும் ஒரு 30 செகண்டுக்கு குக் பண்ணிக்கோங்க. அந்த சைடும் குக் ஆன பிறகு ஆயிலோ இல்லை கீயோ பட்டரோ போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடும் போட்டு நல்லா இந்த மாதிரி மெதுமான சூட்டில் குக் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு ஆலு பரோட்டா மாவு பிசையாமையே நமக்கு ஈஸியாக பண்ண முடியுது. பாருங்கள் ஈவன் புதுசாக சமைக்கிறவங்க கூட இதை ஈஸியாக செஞ்சுருவாங்கங்க. இதுக்கு வந்து நாங்கள் ஒரு டொமேட்டோ சட்னி பண்ணோம். அது ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு டொமேட்டோ சட்னி. அதை நாங்கள் வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறோம். இந்த ஆலு பரோட்டா கூட ரைத்தாவும் இந்த டொமேட்டோ சட்னியும் சர்வ் பண்ணோம். இது பசங்களுக்கெல்லாம் நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம். ஆறினா கூட ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். சேம் நமக்கு அந்த ஆலு பரோட்டாவோட டேஸ்ட் அதே தாங்க, கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. அதில் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். See you soon with another interesting recipe. Eat healthy, stay healthy. Bye. Friends, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bye.